மத்திய அரசின் தனியார் மய கொள்கையை கைவிட கோரியும் காப்பீட்டு மசோதாக்களை திரும்ப பெற கோரியும் எல்ஐசி முகவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கையின் விளைவாக காப்பீட்டு முகவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நிய நேரடி முதலீட்டை 26%லிருந்து 49%ஆக உயர்த்தும் காப்பீட்டு இன்சூரன்ஸ் மசோதாக்களை திரும்ப பெற வேண்டும், எல்ஐசி முகவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்ஐசி முகவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள எல்ஐசி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். கிட்டத்தட்ட 20 லட்சம் முகவர்கள் எல்ஐசியில் பணியாற்றினார்கள். குறைந்தபட்ச வணிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர் முகவர்களுடைய விதி 1972 திருத்தங்களை கொண்டு வந்து இன்றைக்கு முகவர்கள் 11,50,000 பேர் தான் இருக்கிறார்கள், மீதி எல்லோரும் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஐஆர்டிஏனுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு எதிராக மண்டல அளவில் இந்த தர்ணா போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குறைந்தபட்ச வணிக விதியால் இதுவரை 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட எல்ஐசி முகவர்கள் தங்கள் முகவாண்மையை இழந்திருப்பதால் மத்திய அரசு தங்களது கோரிக்கையை ஏற்கும் வரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாக எல்ஐசி முகவர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர்.